ஃபர்ஸ்ட் கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இறைவன் எங்கே இருக்கிறான். ரெண்டாவது கேள்வி என்ன, எந்த திசையை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். மூன்றாவது கேள்வி என்ன, இப்போது இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான். சரிங்களா, எல்லாத்தையும் மூன்றையுமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்க முடியும். அதை வந்து ஆதிசங்கரர் கொடுத்துருக்காரு, அதை நான் அடிக்கடி கோட்டும் பண்ணியிருக்கேன். என்னது அது, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர் கதம் பஷ்யன்னாத்மனி மாயா பகிஹி உத்பூதம் யதா நித்ரயா யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பம் முதல் பல்லவி செய்யுள், பல்லவியில மொத்தத்தையும் சொல்லிடுவார். எப்படி சொல்லுவார்னா, பிரபஞ்சமே ஒரு கண்ணாடிக்குள் தெரிகின்ற பிரதிபலிப்பு. இப்ப நான் பக்கத்துல கண்ணாடியை வாங்கிட்டோம், அங்க திருப்பூருக்குல கண்ணாடி வாங்கி எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிச்சோம். பக்குவிகளுக்கு பர்ஃபெக்டா நம்ம வந்து உள்ள திரும்பறதுக்கு உண்டான இதை சொல்றோம். இப்ப பாருங்க, மாரியப்பன் எதற்கு தெரியறாரா, ஸ்கிரீன் தெரியுது, எல்லாம் தெரியுது, ரைட்டா? இன்னும் கொஞ்சம் மேல மேல ஐ திங்க் இந்த இது தெரியுமா? இல்லை, நான் சொல்றது வந்து இவங்க ஃபேஸஸே கேமராவில் தெரியுது, சான்ஸ் இல்லையோ? ஏய், தெரியுது, சின்னதாக தெரியுது, வேற சின்னதாக தெரியுது. உங்க முகங்களே மேல இருக்கு பாருங்க, சரிங்களா? தெரியுதா என்ன, வரதராஜி தெரியுதா, சுப்பிரமணி மூர்த்தி தில்லை ஜானகி சீதாராமன் தெரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி, பால் உதாரணத்துல அந்த பெண் வந்து சிறுமி வந்து விளக்க போறா, என்ன விளக்கறா, இறைவன் எங்கே இருக்கிறான்? உடனே பாலை கொண்டு வைக்கிறாங்க, அதாவது ஃப்ரெஷ்ஷா கறந்த பால். அந்த பாலுக்குள் அந்த பொண்ணு உடனே கேக்குது, இந்த பாலுக்குள் தயிர் எங்க இருக்கிறது, மோர் எங்க இருக்கிறது, வெண்ணெய் எங்க இருக்கிறது, நெய் எங்க இருக்கிறது, இந்த நாலு ஐட்டமும் அதுக்குள்ள இப்பத்திக்கு பொட்டன்ஷியலா இருக்கு. உருமாற்றம் வந்து காலத்துல என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு செல்லும் வந்து என்ட்ரோபி, அது பேர் தான் காலம். காலத்துல அது அது கிராவிடேட் ஆகி அப்படியே நிறுத்து போயிடும், சூடு அக்னி குறைஞ்சிரும், எப்படி பூமி குளிர்ந்ததோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கால பரிமாற்றத்துல வேற வேற ஷேப்பை வந்து ஒரே ஒரு ஐட்டம், மெயின் ஐட்டம் பால். பாலுக்கு அந்நியமாக தயிர் உருவாகவில்லை, தயிருக்கு அந்நியமாக பால், தயிருக்கு அந்நியமாக மோர் உருவாகவில்லை, பால் தயிர் மோருக்கு அந்நியமாக வெண்ணெய் உருவாகவில்லை, பால் தயிர் மோர் வெண்ணெய்க்கு அந்நியமாக நெய் உருவாகவில்லை. கரெக்டுங்களா? உருமாறாத ஒரிஜினலா அது உற்பத்தியான ஸ்டேட்ல அப்படி கொடுத்துருக்கு. நம்ம ஆதிசங்கரர் என்ன சொல்றோம்னா, விஸ்வமே பிரபஞ்சமே, பிரபஞ்சம் எங்க இருக்கு, நம்ம நனவு நிலையில இருக்கு. நம்ம நனவு நிலையில அந்த பிரபஞ்சத்துல நம்மளும் இருக்கோம் இல்லையா, நம்மளும் இருக்கோம்ல, நம்மள அந்நியப்படுத்திட்டா கண்ணாடியை பாக்குறோம் இல்ல? அதே போல இந்த கண்ணாடிக்குள்ள பாத்தீங்கன்னா மாரியப்பன் இருக்காரு, நீங்கள்லாம் தெரியறீங்க, என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் தெரியுது. இது எதனால தெரியுது, அடிப்படையில அந்த விஸ்வம் தர்ப்பணம்னா, தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடிக்கு அந்நியமாக பிரதிபிம்பங்களுக்கு இருப்பு இருக்கின்றதா? வழக்கமா வந்து கண்ணாடியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம வீட்டுல முகம் பார்த்துக்கிறதுக்கு வாஷ் பேசின் மேல வச்சிருப்போம், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சிருப்போம், பெட்ரூம்ல வச்சிருப்போம், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல அப்படியே கண்ணாடி வச்சிருப்போம், அங்க உட்காந்துட்டு ட்ரெஸ் பண்றதுக்கு இது பண்றதுக்கு இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்நியமாக நாம் நிற்கின்றோம், அது பிரதிபலிப்பு தெரியுது. ஆனா இங்க பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் சரி, திருப்பூர ரகசியத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போவாங்க அவங்களும். அதுல வந்து அவர் இவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, யாரு, தத்தாத்திரேயர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. தத்தாத்திரேயர் வந்து பரசுராமருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, பரசுராமருக்கு ஆன்மஞானம் புகட்டி கொண்டு இருப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார் கிளியரா, இந்த மாதிரி கண்ணாடி எவ்வளவு கெட்டியா இருக்கு, இதுக்குள்ள எப்படி அந்த பிரதிபிம்பம் போயிருக்க முடியும்? ஆனா ஆன்மா வந்து கெட்டியாக கெட்டி பொருளாக கெட்டித்தன்மையுடன் இருந்தாலும் அதற்கு அந்நியமாக ஒரு ஆட்டமை கூட அது விடவில்லை, ஒரு ஆட்டமுக்கு கூட அந்நியமாக. ஆனா பிரதிபலிப்பு தான் ஆட்டம், கண்ணாடி தன்மை அங்க இல்லை. இப்ப நீங்க இதுல கண்ணாடிக்குள்ள என்ன பார்ப்பீங்க, உங்க முகத்தை பார்ப்பீங்க, பல சித்திரங்களை பார்ப்பீங்க. சினிமா திரையிலே என்ன பாக்குறோம், அப்போ கம்ப்ளீட்டா நிறைய கேரக்டர்ஸ் வராங்க போறாங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லாம் வந்து அந்த கதையினுடைய கருவுக்கு வலு கூட்டிக்கிட்டே போகுது, உணர்ச்சிகளை நம்ம கிட்ட வெளியில கொண்டு வருது. அப்படி வந்து அங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அந்த கதையினுடைய கருவானது. அத போல பிரதிபலிப்பவைகளுக்கு ஆனா உண்மையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து பிரதிபலிக்கப்பட்டவைகள்ங்க, நம்ம மாத்திரம் இல்ல. பஞ்சபூதங்களான ஆகாசம், சமுத்திரம், மலைகள், காற்று, அத்தனை கேசஸ், சூரியன்ல இருந்து வர அக்னி, சகலமுமே வந்து அந்நியமில்லாமல் அதற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அந்நியமில்லாமல் அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது பெரிய ஒரு சடன் லீப் கொடுக்கும், நல்ல லீப் கொடுக்கும் உங்களுக்கு. அதுதான் அங்க முக்கியம், சரிங்களா? இதை எது காமிக்கிறேன் நானு, பாலுக்குள்ள நான் லைட்டா இருக்குப்பா, பாலுக்கு அந்நியமா இல்லை, ஆனா இப்ப பால் தான் தெரியுது. பால் வந்து பரிமாற்றம் அடையுது, ஒவ்வொரு ஸ்டேஜில் அடையுது. அப்புறம் வெண்ணையா மாறின பிறகு திருப்பி பால் இருக்காது, தயிர் இருக்காது, மோர் இருக்காது, ஃபர்ஸ்ட் பால் இருக்காது. அதுக்கு அடுத்தது வெண்ணையா மாறின பிறகு நெய்யா மாறின பிறகு வெண்ணையும் இருக்காது. நீங்க வெண்ணெய் நெய்யை எடுத்துக்கீங்களேன், இப்ப நான் கண்ணாடி வச்சுட்டுமா, இது அப்படியே மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. அந்நிய தன்மை இல்லாம இருக்குல்ல, ஆனா பாலுக்கு அந்நியமா உருவான மாதிரி ஆகுது இல்ல. அதுக்கோசரம் தான் இந்த ஒரே எக்ஸாம்பிள்ல மூணு கேள்விக்கும் நம்ம டீப்பா ரியலைசேஷனோட உணர்ந்து விடலாம் உண்மை பொருளை, பரம்பொருளை. அது எப்படி வந்து அந்த கண்ணாடி தன்மை அப்படின்றது வந்து நம்ம உணர்ந்துடலாம். இதை நான் வச்சிடுறேன். இப்போ கடைசியாக திரண்டு வந்த வெண்ணெயில், கடைசியாக திரண்டு வந்த நெய்யில் வெண்ணெய் இல்லை, வெண்ணெய்க்குள்ள மோர் இல்லை, மோருக்குள்ள தயிர் இல்லை, தயிருக்குள்ள பால் இல்லை. அடுத்த பரிமாணம் வந்தாச்சு காலத்திலையும் தேசத்திலையும். ஆனா இந்த கண்ணாடிக்குள்ள நம்ம பாக்குறது வந்து இப்ப நனவு நிலையில ஃபண்டாஸ்டிக்கா பிரபஞ்சமா அணுக்களாலையும் விசைகளாலையும் மலைகளாலையும் பஞ்சபூதங்களாலையும் நம்மளுடைய உயிர்களாலையும் ஜடப்பொருட்களாலையும் கட்டப்பட்டுள்ள அனைத்துமே அந்நியமில்லாமல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. பாலுக்கு அந்நியம் வந்து மீதி நான்கு பொருட்கள், உருமாறிய பொருட்கள், அவ்வளவுதான். ஒரே பால் தான் அடிப்படையில மக்கள்தான் பாலுன்னு சொல்றாங்களே தவிர, கம்ப்ளீட்டா அது தயிரா தோஞ்ச பிறகு பாலே காணும், தயிர் மோரான பிறகு தயிரே காணும், மோர் வெண்ணையான பிறகு மோரையே காணும், வெண்ணெய் நெய்யான பிறகு வெண்ணையும் காணும். மொத்தம் முதல்ல இருந்த நாலு ஐட்டம்ஸும் காலி. இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு நனவு நிலையில நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு எழுந்த அத்தனை உணர்ச்சியும், அப்புறம் நீங்க வந்து அந்நியமாக பார்த்து கொண்டிருக்கிற மலைகளும் சூரிய உதயங்களும், அதாவது சுட்டறிவு மூலமாக பதித்துக்குள்ள அத்தனை வாசனைகளும், சுட்டறிவு ஞானமும், சுட்டறிவு ஞானம், சுட்டறிவு கல்வியும், அத்தனை அறிதல் தெரிதல் புரிதலாக இருக்கிற உங்களுடைய மூளைக்குள் பதிந்துள்ள ஆப்ஜெக்டிவா ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ் அத்தனையுமே, அதையும் சேர்த்து அதை அனுபவிப்பதையும் சேர்த்து சகலமும் அந்நியமில்லாமல் அதுக்குள்ள பிரதிபலித்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனிதன் என்ன நினைச்சுக்கிறான், தான் செப்பரேட்டா இருக்கும். ஏன்னா அந்த உணர்ச்சி ஒண்ணு வரும்பொழுது ஒரு தனித்துவத்தை இன்டலெக்ட்ல கொண்டு வருது, புத்தியில ஆளுமையை கொண்டு வருது. நான் இதை சாப்பிடுகிறேன், இது எனக்கு பிடித்து இருக்கிறது, நான் இந்த கேளிக்கையான இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாம் அப்ஜெக்டிவ் எல்லாம் கொடுத்து ரசிக்கும்படியாகவும் சுவைக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும், அப்புறம் தனித்தனியா புத்தியில அறிதலாகவும் புரிந்து கொள்ளுதலாகவும் இப்படி எல்லாம் நடக்கிறதெல்லாம் அந்நியமாவே நடக்கலீங்க. இது எப்படி இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில். இறைவன் எங்கிருக்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார், இறைவன் ஒருமையாக எல்லாவற்றுமா எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறார். இதுதானே கரெக்ட். பிரதிபலிப்புகளுக்கு கூட தனித்துவம் கிடையாது. உங்க புத்தியில வர உணர்ச்சி கண்ணாடியில மாரியப்பன் தெரிஞ்சாரு, நானே ரிஃப்ளெக்ட் ஆறேன், திருப்பி நானே இப்ப ரிஃப்ளெக்ட் ஆறேன். இப்ப எனக்குள்ள வந்து இந்த சத்சங்க தாட்ஸ் எல்லாம் வந்திருந்தா கூட கண்ணாடி தன்மையினாலதானே என்னுடைய இருப்பு அங்க இருக்கு. எனக்கு பின்னாடி கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபலிக்கிறது,
அதே போல உணர்ச்சிகள் கூட பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கண்ணாடியினுடைய அந்த விளங்கும் தன்மையால், அந்த விளங்கும் தன்மை நீங்குவது இல்லை, அதுதான் பேரறிவு. பேரறிவுக்கு அந்நியமாக என்னுடைய உணர்ச்சிகளுக்கு தனி இருப்பு இல்லை. பேரறிவு அங்கு இருக்கிறதுனால்தான் அந்த தனி உணர்ச்சி, தனி உடல் மூலமாக, தனி உடல் தான் நான், நான் பாவத்தை செட் பண்ணது. அதுதான் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது, சசங்க ஆரம்பிக்கும் போது சொன்ன ஸ்பார்க். ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் ஸ்பார்க், அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட புகையாக உருவாகின்ற எண்ண கூட்டங்கள்லையும் ஸ்பார்க் இருக்கு. ஸ்பார்க் இல்லாத இடமே இல்லை, உடம்புலையும் இருக்கு. வெளியில நீங்க இப்ப செயல்படுற, அந்நியமா செயல்படுற அந்த உணர்ச்சிகளை அனுபவிக்கிற மாதிரி, கை எதையோ தொடுகிறார் போல, நாக்கு எதையோ சுவைக்கிறார் போல, கண்கள் எதையோ பார்க்கிறார் போல, இப்படி எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு? உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கு? பாரம்பரியன்ற கண்ணாடி தன்மைக்கு அந்நியமாகவும் ஒன்றுமே நடைபெறவில்லை. உண்மையில் இவைகளுக்கு இருப்பே இல்லை. இதுதான் ஞானங்க. இறைவன் எங்கே இருக்கிறார்? இறைவன் அனைத்தினுடைய ஆன்மாவாகவும் இருக்கின்றார். கரெக்டா? கரெக்டா? அந்நியம் இல்லாமல் அவைகளாகவும் இருப்பது அவரே. பால் எக்ஸாம்பிளுக்கும் கண்ணாடி எக்ஸாம்பிளுக்கும் எவ்வளவு குவாண்டம் ஷிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா நான் சொன்னதுக்கு? இப்போ எடுக்கப்பட்ட படத்தை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், அங்க போய் அந்த கேரக்டர் போய் நீங்க ஆல்டர் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஆடியன்ஸா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவரு கூட பண்ண முடியாது. ஏன்னா அவரே பிரதிபலிப்பு. கரெக்டா? அந்த கேரக்டரா அங்க நடிப்புள்ள திரையில வந்தவர் அவரே ஃபிக்ஸ்டு. அவர் என்னென்ன பண்ணணும்ன்றது டைரக்டர் முடிச்சுட்டாரு. அத போல ஒரு பொருள் தான் வந்து நம்முடைய தனி வாழ்க்கையா வாழ்க்கையை போல பண்றது வந்து நான் பாவம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். இப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமா எண்ணங்களை தள்ளிட்டு உணர்ச்சிகளை தள்ளிட்டு அங்க போய் நிக்கணும். யாருக்கு? எவனுக்கு? எவனுடைய காணுதல், எவனுடைய கேளிக்கை அதில் அப்படியே அவன் மகிழ்கின்றான், இப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இறைவன் எங்க இருக்கிறாருப்போ? எல்லாம்பா அந்நியத்தன்மையே இல்லை. தன்மை எனக்கு அந்நியத்தன்மை இல்லை. அது அது தெரியுதா உங்களுக்கு? இப்போ வரதராஜ சீதரன் தெரியுதா உங்களுக்கு? அந்நியத்தன்மை இருக்கா? கண்ணாடிக்குள்ள தெரிகிற பிரதிபிம்பங்க நீங்க, உங்க உணர்ச்சி மயமாக நிற்கின்ற அகந்தையால், நீங்கள் அறியாமையால், கண்ணாடியை பற்றி கண்ணாடியை போல இருக்கின்ற ஆன்ம பொருளை அறியாமையினால், இங்கு உணர்த்தாததனால், ஆன்மஜானத்தை உணர்த்தாததனால், குரு இல்லாததனால், உணர்ந்தவர் இல்லாததனால் நடந்த அலங்கோலம் அது. உங்க உணர்ச்சிக்கு இருப்பு இருக்கிறதா? ஆளுமை இருக்கிறதா? புத்திக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா? இல்லைல்ல. சரி.